ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயராஜஸ் வ்ளாக். கேரட் உப்பா செய்யறது ரொம்ப ஈஸிங்க. அதுக்கு ரெண்டு கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் இதுக்கு வந்து ரோஸ்டட் ரவை தாங்க எடுத்திருக்கேன். உங்கள் ஆப்ஷனல், எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சோம்பு, நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே நம்ம துருவின கேரட்டை சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா கேரட்லாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க, சாப்பாட்லேருந்து எடுத்துருவாங்க. இந்த மாதிரி துருவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்க எடுக்கவும் மாட்டாங்க. நம்ம கேரட் போட்டதே தெரியாதுங்க, ரவை கூட நல்லா மிங்கிள் ஆகிருக்கும், அது சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கேரட்டை கொட்டியாச்சு. தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம பார்ப்போங்க. நல்லா ஒரு கொதி வரட்டோங்க. ரவையை நம்ம கைவிடாமல் கிளறிக்கலாங்க. ரவை கொட்டிகிட்டே இருக்கும்போது நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா நல்லா சாஃப்டாக வரும், கட்டி இல்லாமலும் வருங்க, சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம மார்னிங் டிஃபனாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார், சட்னி, எது வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கெட்டி பதம் வந்துச்சு. நம்ம தேவையான அளவு நெய் விட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கேரட் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.